ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அனின் தமிழ் டெக். ஸோ கைஸ் இன்னைக்கான வீடியோவில் இந்த மாதிரிலாம் கேம் ப்ளே பண்ணால் நம்ம மணி ஏர்ன் பண்ண முடியுமா, அப்படி ஏர்ன் பண்ண மணி நம்ம டேரெக்டாக பேடிஎம், ஜிபே, ஃபோன்பே, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணிக்கலாமா, நீங்கள் கேட்ட மாதிரி அமேசான் பே மிஸ் பண்ணிவிட்டேன், அமேசான் பே கூட நீங்கள் ட்ரால் பண்ணிக்கலாமா. மினிமம் ரெடீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் தான். பேமெண்ட் எல்லாம் இப்படி சொடக்கு பின்னத்தில் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் பேடிஎம், ஜிபே, ஃபோன்பே, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எதுவாக இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டுக்கு இன்ஸ்டண்ட் அப்படி சொடக்கு பண்ணத்தில் வந்துடும். கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபஸ்ட்டு கேமில் 20 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணேன். இப்போ செகண்ட் கேம் ப்ளே பண்ணி வின் பண்ணானான்னு பார்க்குறதுக்குள்ளே வின்னர்னு சொல்லிட்டு காட்டிட்டாங்க. எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னா 60 ரூபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகே, டோட்டலாக ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை நான் சொன்ன மாதிரி யூபிஐ பேங்க் அக்கௌண்ட், அமேசான் பே, பேடிஎம், ஜிபே எதுக்கு வேணால் விட்ரால் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேடிஎம்க்கு விட்ரால் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோடய பேடிஎம் யூபிஐ ஐடி கொடுத்துட்டு விட்ரால் பண்ணுறதுக்கு முன்னாடி பேடிஎம் பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் சீட்டிங் பண்ணக்கூடாதுல்ல. ஓகே, எந்த ஒரு பேமெண்ட் ரிசீவ் ஆகலாம் இதுக்கு முன்னாடி இந்த ஆப்லேருந்து. இப்போ ஒரு பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு, விட்ரால் பண்ணிட்டோம், 195 ரூபீஸ் வந்து விட்ரால் பண்ணியிருக்கோம். பேடிஎம் ஓப்பன் பண்ணிட்டு பேக் வரலாம் பார்த்தா எனக்கு பேடிஎம்லேருந்து மெசேஜே வந்துச்சு, அஃபிஷியலாக பேடிஎம்ல கேஷ் பேக் வந்து ரிசீவ் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படியே பேக் போயிட்டு பேடிஎம்ல நிஜமாலே பேமெண்ட் வந்துருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்தா பேமெண்ட் ஹிஸ்டரியில் காட்டுது பார்த்தீங்களா, ரோசெட் பே கேட்லேருந்து ஒரு 195 ரூபீஸ் வந்திருக்கு. எந்த ஒரு டாக்ஸும் பிடிக்காம பேமெண்ட் பொறுத்தல பார்த்தீங்கன்னா இப்படி சொடக்கு பணத்தில் இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு பிகெஸ்ட் கிவ் இருக்குது, லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணுவாங்க, இப்போ கலந்துக்கோங்க. கைஸ் இன்னைக்கான இந்த அப்ளிகேஷனில் கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டெய்லியுமே ஏர்னிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்குள்ள தெரியுற இந்த பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே கிரியேட் ஆகும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ரோ ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் பார்த்து நீங்கள் டெய்லி பண்ணி அனுப்பலாம். வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள், எனக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். இந்த டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ டேட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் சேனல் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான அப்ளிகேஷனுக்கான ஆப் லிங்க் செகண்டாக கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். ஏர்ன் பண்ணிவிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்கன்னு. ஓகே ஓகே, ஸோ மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ டைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் இருக்குல்ல, இதை டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிங்கை கிளிக் பண்ணினே நம்ம டேரெக்டாக அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் வந்துடும். ஸோ இந்த சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, ஜாயின் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா அதோட அப்ளிகேஷனோட ஆப் லிங்க் ப்ளஸ் பேமெண்ட் கொடுப்பு கிவ்வேக்கான அப்டேட் பேடிஎம் லிஃபா டெய்லி நியூஸ் அண்ட் டெய்லி கேம்பெயின்ஸ் எது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து ஃபஸ்ட்டு அப்டேட் டெலகிராம் பண்ணணும். அதே மாதிரி எந்த ஒரு அப்ளிகேஷன் பேமெண்ட் ப்ரூப் ஆகினாலும் டெலகிராமில் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க கைஸ். ஓகேவா, ஸோ மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் டவுட் இருக்குது அப்படின்னா என்ன காண்டாக்ட் பண்ணணும்னா இந்த டைட்டில் கிளிக் பண்ணினா நம்ம சேனல் நேம் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வரும், அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். அதில் என்னோட ஐடி யுக்கி அண்டர்ஸ்கோர் ஆனர். ஓகேவா, ஸோ இதுதான் என்னோடய ஐடி. இந்த ஐடிக்கு வந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் டவுட் இருக்குது, ஏதாவது சால்வ் பண்ணணும் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் இருந்தேன்னா உடனே ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா கைஸ். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ஏபிகே ஃபைல். இந்த ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு தென் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா, வீடியோஸ் கீப் நம்ம ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். கிவ்வேல கலந்துக்கணும்னா உங்களுக்கு நடுவில் கோட்ஸ் கொடுத்துருப்பேன், அந்த கோட்ஸை கரெக்டாக என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் கிவ்வே ஃபார்ம் சப்மிட் பண்ண முடியும். ஓகே ஓகே கைஸ், ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சைன் அப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட நேம் என்டர் பண்ணுங்கள், கீழே வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். பேடிஎம் மொபைல் நம்பர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த மொபைல் நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா, அதுக்கு கீழே ரெஃபரல் கோட் ஆட்டோமேட்டிக்காக வேணும், சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே, மெயின் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன கேம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுப்பாங்க, இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை செலக்ட் பண்ணுறேன், இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்க நியூ கேம் இது தாங்க கைஸ். ஓகேவா, ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் என்னென்னா இதில் ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஃப்ரீ ட்ரையலை நீங்கள் அன்லிமிட்டடாக எத்தனை தடவை வேணால் ட்ரை பண்ணி உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் கேம் வந்து ப்ளே பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஒரு வின்சோ கோல்டு, எம்பிஎல் எப்படி இருக்குமோ அதே கேம் தான், அதே மாதிரி இருக்கும், இல்லைனா வேறு வேறு கேம் கூட இருக்கும். ஸோ சேம் கான்செப்ட் தான், அதே மாதிரி தான் இருக்க போது, கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஓகேவா, ஓகே கைஸ், ஓகே. இப்போ பாருங்கள், இதில் நம்ம இப்போ லைவாக கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நான் வந்து நான் இந்த கேம் ப்ளே பண்ணி நல்லா கற்று வச்சுருக்கேன். ஓகேவா, அதனால் நான் வந்து லைவ் ஸ்ட்ரைட்டாக கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேக் போயிட்டு ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எப்பயும் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மினிமம் ஒரு 10 ரூபீஸ்க்கான டிக்கெட்டை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ்கிட்ட வின் பண்ணலாம். நான் வந்து இந்த 10 ரூபீஸ் டிக்கெட்டை தான் ட்ரை பண்ண போகிறேன். ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணிட்டாங்க, ஆப்போனண்ட்டை விட நம்ம அதிகமான ஸ்கோர் எடுத்தால் கைஸ் வேற லெவலில் நம்ம வின் பண்ணலாம் கைஸ். ஓகேவா, பார்த்தி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமை ப்ளே பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் ஃப்ரீ ட்ரையில் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரீ ட்ரையில் நல்லா பழகிக்கிட்டு ஃபுல்லாக ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இந்த கேமை நல்லா ப்ளே பண்ணி அசால்ட்டாக நான் வின் பண்ணுவேன் அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு
நீங்கள் டிக்கெட் கொடுத்து ப்ளே பண்ணலாம். ஓகேவா, டிக்கெட் எப்படி கொடுத்து ப்ளே பண்ணுறது, எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாலை வந்து கீழே விழாத மாதிரி நம்ம அந்த கீழே கொடுத்துருக்க அதை வச்சு தடுத்து தடுத்து மேலே விட்டால் நம்மளுக்கு வந்து ரெண்டு மூணு பால் கிட்டே கிடைக்குது. அதே மாதிரி மேலேருந்து உடையிற அந்த கிளாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துலேருந்து புல்லட்ஸாக வருது, அது மேலே பட்டனே புல்லட்ஸ் வந்து பிளாஸ்ட் பண்ணி வேறு லெவலில் பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 20 rupees வந்து வின் பண்ணிட்டோம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் புது அப்டேட் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னா ஃப்ரீ கார்னிவல். ஃப்ரீ கார்னிவல் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ என்ட்ரி மூலமாக நீங்கள் கேம் ப்ளே பண்ணி ஈஸியாக அதிகமான அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ மினிமம் ஒரு 10 rupees தான் டிக்கெட்டை நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணால் கூட உங்களுக்கு 20 rupees தான் கிடைக்கும். பட் ஃப்ரீ கார்னிவலில் உங்களுக்கு 30 rupees கிட்டே கிடைக்கும். பட் ஆனால் ஃப்ரீ கார்னிவல் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஃபில் ஆகிடும். ஸோ குயிக்காக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் வந்தனே உடனே. ஓகேவா, ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 rupees கார்னிவலில் ப்ளே பண்ணுறேன். ரெண்டு அட்டம் கொடுப்பாங்க, நார்மலாக நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு அட்டம் தான், பட் இதில் ரெண்டு அட்டம் கொடுப்பாங்க. மூணு பிளேயர் ப்ளே பண்ணுவாங்களா, மூணு பிளேயரில் யார் ஃபஸ்ட்டு அதிகமாக ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து வின்னராக சூஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. நான் சைடில் ஷோ பண்ணுறேன், வின் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட 2 hours கழிச்சு எனக்கு வின்னிங் அமௌண்ட் வந்து கிடச்சிச்சு. ஓகேவா, அதை நான் சைடில் ஷோ பண்ணுறேன், ஏன்னா வீடியோவில் ஷோ பண்ணால் லென்த் அதிகமாக போயிட்டே இருக்கு. ஓகேவா, அதனால தான். ஓகே கைஸ், இப்போ இந்த புது கேம் தான் நான் ப்ளே பண்ண போகிறோம், கலர் பின்ன்ற இந்த கேமை தான் ப்ளே பண்ண போகிறோம். நான் வந்து டிக்கெட் அமௌண்ட் வந்து 30 rupees செலக்ட் பண்ணுறேன், வின் பண்ணால் எனக்கு 60 rupees கிடைக்கும். ஓகே, இதில் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கலர் இருக்கும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மல்டி கலர் இருக்கும். அந்த கலரில் எந்த கலர் கரெக்டாக நேரில் வருதோ அந்த கரெக்டாக வந்து விட்டிங்கன்னா போதும். அந்த மாதிரி கரெக்டாக போக போக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கரெக்டாக கிடைக்கும், தப்பாக விட்டிங்கன்னா மைனஸ் ஆகும். ஓகேவா, அந்த மாதிரி ஆப்போனண்ட்டை விட அதிகமாக எடுத்திங்கன்னா நீங்கள் வின் பண்ணலாம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து வின் பண்ணிட்டேன், 60 rupees வின் பண்ணிட்டேன். இப்போ டோட்டலாக ஆன் பண்ண அமௌண்ட்டை வாலெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்ரா பண்ணிக்கலாம். பேடிஎம், ஜிபே, ஃபோன்பே, நான் சொன்ன மாதிரி கரெக்டாக விட்ரா பண்ணிக்கலாம். இன்ஸ்டாண்டாக பேன் கொடுப்பாங்க ஸ்டாக் பண்ணத்தில். யூபிஐ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பேடிஎம் வாலெட் யூபிஐ யூஸ் பண்ணி விட்ரா பண்ணிக்கலாம். பேடிஎம் வாலெட் யூபிஐ வந்து ரொம்ப சிம்பிள் தான், பேடிஎம் நம்பர் டாட் வாலெட் பேடிஎம் கொடுத்தா போதும், பேடிஎம் வாலெட்டுக்கு விட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஜிபே ஃபோன்பே வச்சிருக்கீங்கன்னா அதுக்கான டிஃபால்ட் யூபிஐ ஆல்ரெடி இருக்கும், அந்த யூபிஐடி கொடுத்து விட்ரால் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்லேருந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேமெண்ட்டை என்னோட பேடிஎம் பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இந்த ஆப்லேருந்து பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா தெரியும், குளோபல் ஆப்ஸ்லேருந்து மட்டும்தான் பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு, இந்த ஆப்லேருந்து எந்த ஒரு பேமெண்ட்டும் ரிசீவ் ஆகலை. இப்போ என்னோட இந்த ஆப்பில் யூபிஐடி என்ட்ரு பண்ணி பேமெண்ட் அமௌண்ட் என்ட்ரு பண்ணி ஜஸ்ட் விட்ரால் பண்ணலாம். ஸோ பேமெண்ட் போகிறதுல பார்த்தீங்கன்னா இப்படி சொடக்கு பண்ணத்தில் ஒரு பொம்மை வந்து நடுவில் வந்துட்டு சக்ஸஸ் சொல்லிட்டு வந்து ஆடுது. அதே மாதிரி பேடிஎம் ஓப்பன் பண்ணிட்டு பேக் வரலாம் பார்த்தா எனக்கு பேடிஎம்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு அஃபிஷியலாக, உங்கள் பேடிஎம்மில் கேஷ்பேக் வந்து ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு 195. ஓகே, அப்படியே பேடிஎம் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா பேமெண்ட் ஹிஸ்ட்ரியில் எனக்கு ரோசர் பே கிஃப்ட்லேருந்து பேமெண்ட் பக்காவாக கொடுத்துருக்காங்க, காம்லி என்டர்பிரைஸஸ் சொல்லிட்டு இந்த கம்பெனி நேமில் கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கொடுப்பாங்க, பட் ஆனால் நீங்கள் டிக்கெட் கட்டி தான் ப்ளே பண்ண போகிறீங்க, அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் கைஸ். ஓகேவா, ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, வாலெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், ஆட் மணி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மினிமம் 10 rupees டிக்கெட் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் டிக்கெட் வந்து ஆட் பண்ணி கேம் ப்ளே பண்ணலாம், அப்படிலாம் விட்டுலாம். ஓகேவா கைஸ், ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணுறது யூபிஐ, ஜிபே, ஃபோன்பே எதில் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பேடிஎம் மூலமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அமௌண்ட் ஆட் பண்ணி விட்டுறாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் கேம் ப்ளே பண்ணி ஆன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஃப்ரீ ட்ரையல் ட்ரை பண்ணிட்டு நல்லா கேம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிவ்வேல எப்படி கலந்துக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தலாம். கீழே கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் அட்ரஸ் நேம் கேட்டிருப்பேன், கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேட்டிருப்பேன். ஓகேவா, ஃபன் அண்ட் ஆப்போட ரெஃபர் கோட் பேஜ் அது எங்கே இருக்குன்னு தெரியும்னா டக்குன்னு எடுத்து அப்லோட் பண்ணிவிடுங்க, அப்படி தெரியலனா பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பேடிஎம் மொபைல் நம்பர் கேட்டிருப்பேன், பேடிஎம் வந்து மஸ்ட் ஆக்டிவில் இருக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணுங்கள், கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 lines கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெஃபர் அண்ட் ஆன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணிடுங்க, அந்த கூகுள் ஃபார்ம் எனக்கு வந்துடும், கிவ்வே வின்னர்ஸ் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக வீடியோ நீங்கள் வந்தாச்சு. இன்றைக்கான வீடியோவில் பார்த்தா இந்த அப்ளிகேஷனில் நான் உங்களுக்கு லைவாக கேம் ப்ளே பண்ணி ஆன் பண்ண அமௌண்ட்டை என்னோட பேடிஎம்க்கு சொடக் பண்ணத்தில் இன்ஸ்டன்ட்டாக விட்ரால் பண்ணி பேமெண்ட் ப்ரூஃப் வந்து ஷோ பண்ணியிருப்பேன். வீடியோ பசங்க நாங்கள் மேலே லைக் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையில் ட்ரை பண்ணிக்கோங்க, ஃப்ரீ கேமை நல்லா ப்ளே பண்ணி ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மணி ஆட் பண்ணி கேம் ப்ளே பண்ணுங்கள், அப்படி இல்லைனா விட்டுறலாம். ஓகேவா, ஓகே. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செல்ஃப் ஃபைண்டிங் ஆப் வந்து போடுறேன். ஓகேவா, ஸோ பேமெண்ட்டுக்காக தான் வெயிட்டிங், என்னோட பேமெண்ட் ப்ரூஃப் வந்ததுக்கப்புறமா தான் நான் வீடியோ போடுவேன், அதனால் தான் வெயிட்டிங். இல்லைனா பேமெண்ட் ப்ரூஃப் காட்டாமல் பேமெண்ட் வந்ததுக்கப்புறமா நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன் சொல்லிட்டு வீடியோட போடலாம், அது எனக்கு தேவையில்லை. என்னோட பேமெண்ட் ப்ரூஃப் வந்ததுக்கப்புறமா நான் வீடியோ போடுறேன். ஸோ வந்துடும் எப்படினாலும், இன்றைக்கி நைட் வந்துடும், அப்படிலாம் காலைல வந்துடும், காலைல வந்ததுக்கப்புறம் நான் ஈவினிங் வந்து நாளைக்கு போட ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, அதே மாதிரி வின்சோ கோல்டுக்கு வந்து ட்ரிக் கேட்டிருந்தீங்க, வின்சோ கோல்டுக்கு கேம் ட்ரிக் கேட்டிருந்தீங்க, அந்த வீடியோ கூட ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா பப்ளிஷ் பண்ணுறேன். அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் அன்லிமிட்டடாக கேம் ப்ளே பண்ணி ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா,
ஸோ கைஸ் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நம்ம சேனல் டெய்லி ஆனி வீடியோஸ் போட்டுருக்கோம். அதெல்லாம் பார்த்து ஏர்ன் பண்ணுறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் மாதிரி தட்டிச்சுக்கோ. நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ் பார்த்து நீங்கள் டெலிவரி பண்ணிக்கலாம். வீடியோஸ் நாங்கள் லைக் பண்ணுற டவுட்ஸ் தான் மாதிரி சொல்லுங்கள். வீடியோ டேட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனல் கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி உங்க இன்னிக்கான அப்ளிகேஷன் அப்படின்னு செகண்ட் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணிட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ மீன் ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் விடல் பாலம் டட்டா பாபா. மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறந்துட்டேன் சொல்ல, அதான் திரும்ப சொல்லிட்டேன்.